உலக காது கேளாதோர் வாரத்தையொட்டி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கிருஷ்ணகிரி மற்றும் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்காக 98.80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செவித்திறன் குறைபாடு கண்டறியும் கருவிகள் மற்றும் அறுவை சிகிச்சை கருவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் இந்த நடவடிக்கையால் காது கேளாமை இனி இல்லாமை என்ற நிலை உருவாகும் என கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் தெரிவித்துள்ளார். நிறைய குழந்தைகள் வந்து 6 வயதிற்கு மேலாக அந்த மாதிரி தான் வருவாங்க. பிறந்ததுலேருந்து பேச முடியும். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு காது கேட்டால் தான் அவங்களால பேச முடியும். இந்த பேச முடி இந்த காது கேளாமல் இருக்கிறதே இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதற்காகத்தான் இந்த ஓஏஇன்னு சொல்கிற ஆட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் மெஷின் அப்படிங்கிறதும், இது தவிர பெரா அப்படிங்கிற 2 மெஷினும் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மிக தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த மெஷின் இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு பெரிதும் அது உபயோகமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் காது கேளாதோர் விகிதம் அதிகரித்து வரும் நிலையில் செவித்திறன் குறைபாடு கண்டறியும் கருவிகளை அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளதால் காது கேளாதவர்களின் விகிதம் இனி குறையும் என திருச்சி அரசு மருத்துவமனை டீன் வனிதா கூறியுள்ளார். இந்த காது கேளாத தன்மை வெரி ஏர்லி ஏஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பேச்சு திறமைக்கான எக்ஸசைஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த 2 குறைபாடுகளையும் ஒரே நேரத்தில் நம்மளால் வந்து சரி செய்யப்படுகிறது. இதற்காக ஓஏஇ என்ற பொருளும் பெரா என்ற பொருளும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திருச்சி மாவட்டத்திற்கு அளித்துள்ளார். இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ பலதரப்பட்ட வயசு உள்ள மக்களுக்கும் ஏர்லியர் இன்டர்வென்ஷன் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக ஏர்லியராக நம்ம வந்து அதை கண்டறியப்பட்டு அதுக்கான சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் நம்ம அரசு மருத்துவமனைகள் அனைத்திலும் இலவசமாக முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது.